ஏன்னா அப்போதைக்கு வெயில் வேறு, அறுசுவை உணவு சுட சுட வேறு சாப்பிட்றோம். அதனால் தூக்கம் வருமோ அப்படின்னு ஒரு ஐயப்பா இருந்தது. இறைவன் வந்து எப்படி மணிவாசகப் பெருந்தகை ஆட்கொள்ளும்போது எப்படியெல்லாம் செஞ்சான் பாருங்க. மணிவாசகப் பெருந்தகையோடைய சுயசரிதை அதை சொல்ல ஆரம்பிச்சோம்னா நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட சொல்லுவேன். இப்போ நான் 1/2 மணி நேரம் உங்களுக்கு சொல்கிறேன். திருவள்ளுவர் கூட்டி வைக்க எப்போதாவது சந்தர்ப்பம் கிடச்சா உங்களுக்கு நான் எத்தனை மணி நேரம் சொல்கிறேனோ அத்தனை மணி நேரம் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உள்வாங்காமல் போயிருந்தீங்களோங்கக்கூடிய அச்சம் தான். நான் இப்போ சொல்ல வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிவாசகர் ஒருவருக்காக வேண்டி பேரண்ட நாயகனே வான்பளித்து மண் விழுந்திருக்கிறான். இப்போ நான் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதனால் நான் வந்து உற்சாகமாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். இந்த பேரண்ட நாயகன் வீதியோடு போகிறாரு மணிவாசகர் பெருந்தகை. அவருடைய வரலாற்றுக்குள்ளே அதெல்லாம் நான் நுழைய விரும்பலை. அவருடைய வார்த்தைகள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய வார்த்தை கேளுங்க. அதாவது அவர் வீதியோடு போய்கிட்டு இருந்தார். வீதியோடு போய்கிட்டு இருந்தவரை மணிவாசகரை பேரண்ட நாயகன் எப்படி கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானான். நாயேனை கடையனாயினும் கடையனாக கடந்த என்னை அவர் கொடுத்த அனுபவத்தோடு பார்க்கும்போது, இப்போ சில பேர் சொல்லுவாங்க மணிவாசகர் வந்து அவதார புருஷர்மா, அவரை நம்மளை மாதிரி நீங்கள் நாயேனை ஆட்கொண்டு அப்படி சொல்லலாம், நம்மளை மாதிரி மனிதர் அப்படி வைங்க. அப்போனா தான் நமக்குண்டான கோபதாமம், நமக்குண்டான காமபுரோதம், நமக்குண்டான எல்லாம் அவர்த்தியும் இருக்கு. அதிலிருந்து எவ்வாறு விடுதலையானார் அதுதான் வரலாறு. இதுதான் வந்து இவர் சொல்றாரு திருநீலகண்ட நாயனார் வரலாற்றுல. சேக்கலார் சுவாமிகள் சொல்வார், இன்பத்துறையில் சற்றே எழுகிறானார். திருநீலகண்ட நாயனார் அறிமுகப்படுத்தினர் சொல்றாரு. இதே கரதத்த சிவாச்சாரியார் வடமொழியில் எழுதியிருக்கிறார். அவர் சொல்வாரு வீதியோடு போய்கிட்டு இருந்தவங்களை அந்த காலத்தில் தேவதாசி முறை இருந்த காலத்தில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா தட்டைக்கழிவு மேலே ஊற்றிருச்சு. அப்புறம் இவரை பார்த்து உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டு, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், புத்தாடை வச்சுருக்கிறேன், நீங்கள் உடுத்திட்டு போகணும்னு சொன்னதுனால அவங்க மனைவி சந்தேகப்பட்டார் அப்படின்னு கரதத்த சிவாச்சாரியார் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் நம்ம சேக்கலார் சொல்கிறாரு, இன்பத்துறையில் சற்றே இன்பத்துறையில் எளியராயிருந்த ஒரு ஜீவன் பேரண்ட நாயகனே வந்து அவரை நமக்கு அறிமுகப்படுத்தி இவை யாருன்னு அடையாளப்படுத்தி காட்டுதுன்னா, புலன்கள் வந்து நீலகண்டம். இப்போ நம்ம காலையில் சொன்னதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன். நீலகண்டம் என்னும் விசித்தி சக்கரத்துக்கு மேல் ஆற்றல் மிக்க அன்பு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு கேசரி யோகத்தின் மூலமாக இந்த உணர்வு மேல் நே இதை வந்து இவர் வரலாற்றில் சொல்கிறாங்க. கரைக்கலமேவர் மேல் நெறி தலைக்கூற அப்படின்னார். அந்த மேல் நெறி தலைக்கூறுச்சுன்னா இந்த காமபுரோத லோக மோக மதம் அசரி நம்மளை பற்றாது. அந்த வரலாறா வீதியோடு போய்கிட்டு இருந்தவனை பேரண்ட நாயகன் தன் வயப்படுத்திட்டான். தன் வயப்படுத்தின உடனே இவர் அந்த பேரண்ட நாயகன் வந்து இவரை வயப்படுத்தி ஆட்கொள்ளும் போது இவருக்கு வந்து அருள் அனுபவம் என்ன அது இது ஒன்றுமே தெரியாது. இவர் ஒரு அமைச்சர். இவர் எல்லாமாகவும் அந்த அமைச்சர் பதவிக்குண்டான அனைத்து வசதி வாய்ப்புகளோடும் அவர் இருக்கிறாரு. பேரண்ட நாயகன் இவரை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டினான். அந்த அருமை காட்டிய ஒரு நொடியில் இவர் என்னவானார், என நான் என்பது அறியே. அந்த நிலையில் இவரை வந்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே இவருக்கு உலக அனுபவங்கள் எல்லாமே போயிடுச்சு. அப்போ அருள் அனுபவம் தலைக்கூடியது. தலைக்கூடின உடனே இவர் என்னவானார், என நான் என்பது அறியேன். அப்போ என்ன, இரவு பகலாவதும் அறியேன். இது ராத்திரியா பகலா, இன்றைக்கி என்ன என்ன நாள், என்ன நட்சத்திரம், எதுவும் தெரியலை. அப்படி மாதிரி இரவு பகலாவது தெரியாமல், என்னை நான் என்பது தெரியாமல், மன வாசகம் கடந்தான் என்னை மற்ற உண்மத்தை நாக்கிறான். அவன் வந்து என்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு அவன் கூட்டிகிட்டு போனான். அந்த அப்படி கூட்டிகிட்டு போன உடனே எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அதை விட்டு வெளியே வரும்போது இந்த உலகியல் பார்க்குறாரு. இந்த உலகியல் பார்த்தவொடனே இந்த உலகியலில் உண்டான காமபுரோதங்கள் அவருடைய அவருக்கு மிக இப்படி ஒரு அனுபவம் இருந்த என்ன, நான் எப்படி இருந்தேன், அப்போ அது எனக்கு எவ்வாறு வந்தது, அவருடைய அறிவு வந்து அப்படி சிந்திக்குது. நான் எவ்வாறு இருந்தேன் அப்படிங்கக்கூடிய சிந்தனை தலைப்பெய்த, ஓ நான் எப்படி இருந்தேன், புல்லாகி கூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். சரி, இழைச்ச பிறகு என்னாச்சு, நீயே பேரண்ட நாயகனே
உன் பொன்னடிகள் அடி அனுபவம் என்பது ஒரு அனுபவத்தை இவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதே அடி அனுபவத்தை நம்ம திருமூல தேவநாயனார் அடிதலை அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் சொல்கிறார், நான் வந்து எப்படி இத்தனை பேருக்கும் பிறந்து இழைத்தேன், அப்புறம் என்ன செஞ்சேன், நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இந்த ஸ்பாட்டில் அதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் எனக்கு தெரியலப்பா, நான் என்னவா இருந்தேன் ஏதா இருந்தேன், அதான் என்னை நான் என்பது அறியேன், அது எனக்கு தெரியலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், நான் எனக்கு எதுவும் தகுதி இருக்குன்னு நினச்சிங்களா, இல்லை நீங்கள் பின்வாங்கிடக்கூடாது. பாருங்க, நமக்கு அறிமுகப்படுத்துகிறாரு, உங்களுக்கும் தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க, இறைவன் கிடைத்திருக்கு அறிவுன்னு நினைக்காதீங்க, அப்புறம் பின்வாங்கிறாதீங்க. யாவரும் வரவும் ஈசன், ஏ யாருனாலும் வரலாம். இப்போ குவாலிஃபிகேஷன் ஏதாவது வச்சுருக்குறாங்களா, எந்த ரமும் மாட்டோம், எங்கள் என்ன என் தட்டில் இருக்கோ அதான் அப்படியே எடுத்துக்கிட்டான். என்னுடைய பாத்திரத்தில் என்ன உள்ளதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அறிவில்லாத எனை, எனக்கு அறிவில்லை, எந்த அறிவில்லை, மேல்நெறி தலைக்கூறும் அறிவில்லை. அப்போது எனக்கு அவன் என்ன பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் நெறியலாம் அறிவில்லாத எனை புகுந்து ஆண்டான். ஒரு அற்புதமான பதம் சொல்கிறான், புகுந்தான் ஆண்டான். எங்கே வரைய போகணும், புகுந்தான். நூலே நுழைவரிய நுண்ணியனாய் வந்து என்பாலே புகுந்து உருக்கும் பாவகத்தால் புகுந்தான். ஐய், நான் என்ன அனுபவம் பெற்றேன், நூலும் நுழைவரிய நுண்ணிய உணர்வு, அந்த அகண்டிதாகார வசு என் உச்சந்தலை வழியாக உள்ளே புகுந்தது. அப்போ நூலே நுழைவரிய நுண்ணியனாக வந்து என்பாலே புகுந்து உருக்கும் பாவகம், அந்த உருக்கத்தை தந்தது. அப்போ நான் வந்து நான் எப்படி இருந்தேன், அறிவிலாத எனை புகுந்தான், அறிவிலாத எனை புகுந்து ஆண்டு ஆண்ட பிறகு என்ன பண்ணான், அறிவதை அருளி. எடா நீ என்னும் கவலைப்பட வேண்டாம் தங்கம், உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ ஏன் நினைக்கிற, நான் தான் உனக்குள்ளே புகுந்துட்டேங்களாப்பா, உனக்கு எல்லாம் கிடையாது, அறிவதை அருளி. மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பார். எதோடு பந்தனை, என்னுடைய புலன்களோடும் என்னுடைய பொறிகளோடும் என்னுடைய அந்த கர்ணங்களோடும் கூடிய பந்தனையை அறுத்தான். அப்போ அந்த பந்தனை அறுத்த உடனே எனக்கு மீண்டும் அவனுடைய அருள் அனுபவம் வேண்டும் என்று தோன்றியது. அப்போ நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு துறவியாக போயிடணும், அன்பு செலுத்தக்கூடாது, எல்லார்ட்டையும் இறுக்கமாக இருந்துக்கணும், அதுதான் அருள் அனுபவம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்களாம் பக்கத்தில் உட்காரவே மாட்டாங்க, அவங்க கூட உட்காந்து நானும் அவங்க கூட கரும்புரிச்சு தின்னு அவங்களுக்கு என்ன சாதம் பசங்க ஊட்டி விட்டு எல்லாம் செய்வேன். அன்பு 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 அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை குறை குறை கரிய புகுந்து நின்று உருக்கி பொயிரள் கடிந்த மேய்ச்சுடர். அந்த அன்பு தான் நமக்கு தேவை. வேற வந்து எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு நம்ம நினைச்சோம்னா கடவுள் நம்மளை விட்டு. அப்போ இவர் நினைக்கிறாரு, எனக்கு மேல் நெறியலாம் குலமாக்கிய எந்தையை பந்தன் இவ்வளோ அருள் அனுபவம் கொடுத்தானே, அப்போ நான் என்ன செஞ்சேன், அவருக்கு எனக்கு ஏன் இவ்வளோ அருள் அனுபவம் கொடுத்தான், நான் அவனை பெறுவது எவ்வாறு பெற்றது எவ்வாறு. அப்போ நான் வந்து வந்துட்டேன், இந்த பிள்ளைங்களுக்கு இதை எதையாவது விட்டுட்டு போகணும், இந்த அருள்நிலையை இந்த பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகணும், எப்படியாவது விட்டுட்டு போகணும். அவர் அப்படி நினைக்கிறாரு, தான் பெற்ற அருள் அனுபவத்தை எவ்வாறு விட்டுட்டு போகுது. அப்போ அவர் ரீகரெக்ட் பண்ணி பார்க்குறாரு, என்னெல்லாம் எனக்குள்ள நடந்தது, ஓ நான் புல்லாக கூடாக பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக பிறந்தேன், மனிதனாக பிறந்தது எப்படி இருந்தது, ஒரு தாயார் வயிற்றுக்குள்ள யானை முதலா எறும்பு ஈராய அப்படி வரிசையாக சொல்லிட்டு வராது, ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் இனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். விஞ்ஞானத்தை சொல்கிறாரு, ஒரு ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கு, அந்த ஃப்ளூயிட் வந்து ஆணுடைய விந்தணுக்களோடு சேர்ந்து பெண்ணுடைய கருமுட்டைக்குள் நுழைவதற்கு முன்னால் ஊனமில் யோனியின் உள் வினை விளைத்தும், என்னைய இப்படி ஒரு தகுதிக்கு ஆட்படுத்துவதற்கு ஆக வேண்டி இறைவன் என்னுடைய குரோமோசோம்கள் அத்தனையும் அழித்தான், எனக்கு இந்த ஞானத்தை தருவதற்காக வேண்டி எனக்கு என்னுள் புகுந்து உருத்தெரியா காலத்தே என்னுள் புகுந்து கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டான். ஆண்டதுனால எனக்கு என்ன கிடைச்சிது, இத்துருத்தி. இது என்ன துருத்தி, இது வந்து ஊதி 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 மூச்சை விட்டு 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 வம்பாக்கிப்போம். அப்போ இத்துருத்தியை திருத்துருத்தியாகும், இது வெத்து துருத்தியாக போயிடக்கூடாது, இதுக்குள்ளே தானே நீ வந்து பிறந்துட்ட. அப்போ திருத்துருத்தி மேயானை
தித்திக்கும் சிவபதத்தை. ஆனால் வந்து அந்த சிவபதம் வந்து எனக்குள் தித்தித்தது, எனக்குள் ஞானத்தை தந்தது. அப்போ திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நான் இதை எங்கே கண்டுபிடிச்சேன், எப்படி பார்த்தேன், அறுத்தியினால் நாயகியை அணிகொழுதில்லை கண்டேன். தில்லை என்பது அருளனுபவ ஸ்தானம் அப்படிங்கக்கூடியது. சிதம்பரம் அப்படின்னு பேர், சிதாகாய பெருவழி அப்படின்னு அதுக்கு பேர். அதை சொல்கிறார், அறுத்தியினால் நாயடியே. எனக்கு தகுதி கிடையாதுப்பா, இறைவன் எனக்கு உணர்த்தினால் நான் உணர்ந்து கொண்டே சிதாகாய பெருவழியில் அந்த அனுபவத்தை பெற்றேன். அது பெற்ற பிறகு எனக்கு என்ன நடந்தது, புலன்கள் திகைக்க யானும் திகைத்தேன். அவர் சொல்கிறார் பாருங்க அந்த வார்த்தை, நமக்கும் திகைப்பு வரலாம். எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ நான் பெரிய ஆளாக்குறேன், யாருக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு. பல 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 கோடான கோடி பிறகு பிறந்து இழைத்து அதில் உள்ள வினைகள்லாம் கழிந்தவர்களுக்கு அது வராது. விஸ்வாமித்திரருக்கு வந்துருக்கு, 1000 ஆண்டு காலம் தவம் பண்ணின பிறகு விஸ்வாமித்திரருக்கு வந்துருக்கு. மணிவாசகர் பிறந்த ஒரு பாடல் பாருங்க, நான் எதுக்கு பிறந்து தெரியுமா, முன் செய்த ஒய்யர துகளறுத்து எழுதறு சுழற்சோதி ஆற்றி ஆண்டுதான் அடியில் கூட்டிய அதிசயமும் அற்புதமும் நடந்திருக்கவும். அப்போ முன் செய்த பொய்யர புகழறுத்து நான் எதனால் இப்படி வந்தேன் என்ன யோசனை பண்ணி பார்க்குறாரு. நீக்கி முன்னினை தனோடு நில்லாவும், நான் அவனோடு தான் சேர்ந்திருந்தேன். நான் வந்து தொட்டையே இருமின் துரியத்தை என்று அவனோடு உள்ளும் புறமும் அவனோடு ஒரு உறவு வைத்து கொண்டு நான் அவனோடு இணைந்திருந்தேன். அவ்வாறு இணைந்திருந்த என்னை நீக்கி முன்னினை, முன்னினை நீக்கிட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்னை நீக்கிருக்கேன், ஏன்னா நான் இப்போ இவ்வளோ வயசு வந்திருக்கிறேன். வரலாறு சொல்ல அவர் 32 வயசில் இதாகிருக்குன்னு ஒரு அவருடைய வரலாறை யாருமே பூரணமாக புரிஞ்சுக்கலைங்க. அவருக்கு வரலாறே கிடையாது, அவருடைய சுய வரலாறு தான் வரலாறு. மற்றபடி திருப்பெருந்துரை புராணம் நிறைய புராணங்கள் பேசுகின்றது. நான் பெருந்துரை புராணம் பேசுது, அப்புறம் மாதவூர் புராணம் பேசுது, அப்புறம் இந்த வேற திருவிளையாடல் புராணம் பேசு, எந்த புராணங்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போவதே இல்லை. இதில் ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு கதை இருக்குது, எந்த எந்த கதையும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்பார். அப்புறம் அந்த புராணத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவருடைய தன் வரலாறு தானே சொல்கிறார்கள், நீக்கி முன்னினை தன்னோடு நில்லா வகை. அவன் என்ன வந்து அவன் கூட நில்லாத வகை, நூக்கி என்னன்னு உழலை பண்ணுவது. இந்த பூமிக்கு போடான், நீ போயிட்டு வா, உன்னை எதுக்கு போயிட்டு வந்த அவர் சொல்றாரு. உயர்ந்த தன் பரம் பெரும் கருணையினால் ஆக்கி ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம். எல்லா அடியவர்களும் இந்த அருள் அனுபவத்தை பெற வேண்டும். இவர்கள் ஞானத்தை மோனத்தை உணர வேண்டும். அவர் அனுபவித்து அந்த மோனத்தை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டும் பெருமான் வந்து அவரை தூக்கி இந்த இதுக்குள்ள போட்டார், இந்த உடலுக்குள்ள போட்டார். அப்படி போட்ட அனுபவத்தை பற்றி நமக்கு விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இறைவன் அவரை கொஞ்ச நேரம் பிரிஞ்சிட்டான். பிரிஞ்ச உடனே அவர் அனலிடப்பட்ட புழு மாதிரியும் ஒரு மீன் நீரை விட்டு பிரிந்தா மாதிரியும் அவர் துடியாக துடிக்கிறார். அப்போ தான் அவருக்கு தெரியுது தான் பெற்ற அனுபவத்தினுடைய வீச்சும் வீரியமும் என்ன, புலன்களுடைய வீச்சும் வீரியமும் என்ன. 50 பாடல் நீச்சல் உண்ணப்பம் எடுத்து பாருங்க. உற்ற உறவினரிடமும் தன் சொந்த தோழிகளிடமும் கூறாத அனைத்து உடல் பாதைகளும் சொல்கிறார். ஒரு மனிதன் மனிதனாக பிறந்தால் இத்தனை உடல் பாதைகளும் வரும், வந்தால் அவன் எவனுக்கு அது சரியாகும் அப்படின்னா, தானான தன்மையமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க ஒட்டாது தலையெடுத்த அங்கே போனாலும் எவன் அருள் அனுபவம் பெற்றுக்கானா அவனுக்கு எப்போதாவது 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் காமமோ லோபமோ மோகமோ மதமோ மாத்சரியமோ வருவதற்கான ஏதுக்கள் உண்டு. அப்படி வந்தால் நீ அவனை சரணடைந்து அவனுடைய அருள்நிலையை பெற்றுக்கொண்டு நீ அதிலிருந்து உறுதி பெறலாம். தானான தன்மையமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க ஒட்டாது தலையெடுத்து அங்கே போனாலும் எப்போதாவது புரியும் இப்பற்றால் அவர் ரொம்ப பிரிகாஷனாக போடுறார். இப்படி மாதிரி ஆனாலும் என்ன நடக்கும், கற்பூர தீபம் போல் போயிடும். லேசாக பொத்தி போட்ட கற்பூரம், அந்த காலத்து கற்பூரை போய் ரொம்ப மெழுகு போட்டிருக்காங்க புகையெல்லாம் இந்த மாதிரி வெள்ளை சோறில் பிடிச்சிப்போம். அந்த காலத்து கற்பூரம் பச்சை கற்பூரம் அது எரிஞ்சிச்சுன்னா அப்படி புகையே மிச்சம் வராது. வள்ளல் பெருமானார் கூட பேரண்ட நாயகன் கற்பூரம் காட்டுறதுக்கு எனக்கு பச்சை கற்பூரம் கொண்டுட்டு வாங்க, வேற கற்பூரமீனில் எம்பெருமான் திருமீனிக்கு ஊர் விளைவித்தாலும் விளைவிக்கும் அப்படிங்கிறார். எப்படி ஒரு நேசித்தல் இருப்பாருங்க பேரண்ட நாயகன். அப்படி நேசிக்க 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 நமக்குள்ள ஒரு புலைவு ஏற்படும்.
அப்படி குழப்பி ஏற்பட்டால் இவர் வந்து நான் வந்து ஏன் பிறந்தேங்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு பிறவியாக அவர் பிறந்து வந்தது கற்பப்பைக்குள்ளே என்னென்ன பரிணாமம் நடக்கும், ஒவ்வொரு மாதமும் என்னென்ன வித்தைகள் நடக்கும். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கும்போது அஞ்சு திங்களில் முஞ்சுதல் உழைத்தும், ஆறு திங்களில் ஊரலர் உழைத்தும், ஏழு திங்களில் தாழ்வு உழைத்தும், எட்டு திங்களில் கட்டமும் உழைத்தும், ஒன்பதில் வருதர் துன்பம் உழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான் ஒரு துக்க சாகரத்து உயரடை பிழைத்தும் இண்டியம் இருத்தியும் இணைப்பிழைப்பு. என்னென்ன வகையில் இதை ஃபில்டர் பண்ணணுமோ அத்தனையும் ஃபில்டர் பண்ணி என இந்த ஊருக்கு கொண்டாந்துருக்கிறான். இண்டியும் இருத்தியும் இணைப்பிழை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்கா இப்படி இப்படி அப்படி இப்படி நான் வளர்ந்துட்டேன். அவர் சுயவரம்தான் அவர் சொல்கிறாரு. அப்படி இப்படி இப்படி வளர்ந்துட்டேன். இண்டியும் இருத்தும் இணைப்பல பிறத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு பரிணாம வளர்ச்சி. காலை மலம்படும் காலையில் எழுந்திரிச்சோடனே உபாதி என்ன உபாதி எக்ஸிட் போன நமக்கு அன்னன்னைக்கு மலம் கழியலைன்னா ஒரு பெரிய உபாதி. அதை கழித்தான் எப்படி கழித்தான், நான் பண்ணக்கூடிய பிராணா யோகம் மூலமாக என் உடம்பில் அசுத்தங்கள் அத்தனையும் பொசுக்கும் வண்ணமாக அந்த கருணையை செய்தான். அவருடைய யோகத்தில் அவர் கண்டுபிடிக்கிறார் எதனால் அப்படி நடந்தது. நான் இத்தனை நாளும் வந்தது எங்கே ஒரு இடத்தில் ஒரு பொய்த்துகள் இருந்திருக்கு அதை பொசுப்பதற்கு உயும் நெறியின் உயிர்ப்பு அறியாமல் இருந்தேன். அவருடைய வாசகம் உயும் நெறியின் உயிர்ப்பறியேன்னு ஒரு உயிர்ப்பு அப்படிங்கிறது இந்த பிராண இயக்கத்தினுடைய தன்மையை அறியாமல் இருந்ததுனால அவன் என்ன பண்ணனா காலை மலமுடு இதெல்லாம் பொசுக்கணுமே ஆனால் அந்த உயிர்ப்பை அறிவித்தான். அறிவித்து காலை மலமோடு காலையில் மலம் வேலை கழிக்கக்கூடிய அந்த உபாதையிலேருந்து என்னை மீட்டுட்டான். கடும்பகல் பசி மத்தியானம் நல்ல பசி எல்லாத்துக்குமே வருமே அதில் இருந்து தீட்டுட்டான். காலை மலமோடு கடும்பகல் பசி நிசி வேலை நிற்கிறேன். 12 மணி ஆனால் நமக்கு தூக்கம் வந்துடும். நிசி வேலை நிற்கிறேன் யாத்திரை பிராண யாத்திரை. இப்போ நம்ம வந்து யாத்திரைனா என்ன நினச்சிருக்கேன், இங்கேருந்து கடைநல்லூர் போகிறத யாத்திரைன்னு அடிநலு போகிறது யாத்திரை இல்லை, நம்மளுடைய பிராண யாத்திரை எங்கே போக வேண்டுமோ அந்த யாத்திரையை அதன் வழியாக செலுத்தும் அருட்கருணையை எனக்கு அவன் காட்டி கொடுத்தான். வேலை நித்திரை யாத்திரை விளைச்சு. அப்போ இங்கே நான் புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு நான் இங்கே இருக்கிறத மாற்றி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் என்னை பிழைச்சி கூட்டு வந்தோடனே எனக்கு பருவ வயசு ஈர்க்கு இடைபோகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்து. பெண்கள் வருவாங்க ஐயா ரொம்ப குளோஸாக பழகுவாங்க எல்லாம் செய்வாங்க எல்லாம் வைப்பாங்க. கள்ளூர் உரிமினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொள்ளும் வெண்டிரோடு கலவு செய். அப்படி இப்படி இருக்காதப்பா இதெல்லாம் சகஜம். அவரே சொல்கிறாரு எம்பெருமான் என்னை எப்படி ஆட்கொண்டா நான் தப்பு செஞ்சுட்டனும் என் மனம் வந்து டீவியேட் ஆகிட்டோ என் அட்டென்ஷன் டீவியேட் ஆகிட்டோ நான் பயந்தேன். அப்போ எம்பெருமான் என்னை கூப்பிட்டான் பாரு வாடா வினையிலேயே கிடந்த இணை எனக்கு வினை இருக்குப்பா நான் அதனால தான் பிறந்திருக்கிறேன். அவர் அவரே வினையில கிடந்தேன் எண்ணியை பார்த்து இப்படி சொல்லாங்க எண்ணியை பார்த்து என்ன நம்ம என்ன ஒயாரத்தில் வந்து வந்துருக்காங்க ஏமா என்னை பார்த்து சொல்ல என்னையா நம்மளுக்கும் எம் குலம் எம் இனம் என்பது 96 ஆங்கிலம் தான்டா உனக்கு வேற என்னடா உண்டை வந்துருச்சு ஸ்பெஷலா. அப்போ இந்த இதெல்லாம் நம்மகிட்ட வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு பாருங்க. அப்போ நான் வந்து இப்படி இதிலெல்லாம் இருந்து ஒவ்வொன்றாக நான் பிழைத்து வருகின்றேன். அப்படி ஒவ்வொன்றாக என்னை பிழைத்து வரும்படியான அருக்கருணை யார் செய்தால் எம்பெருமான் செய்தான். அதை நமக்கு அறிவுறுத்துறார் வினையிலே கிடந்த என்னை புகுந்து நின்று நமக்கு வேஷபூஷணம் போடக்கூடாதுன்னு சொல்லார். உனக்கு ஏதாவது மனசுக்குள்ள சலனம் ஏற்படுதா ஒப்பிச்சு ஆண்டவன்ட்ட அஞ்சு என்னை வஞ்சிப்பேன். புலன்கள் திகைக்க யானும் திகைத்தேன். ஏ திகைக்கின்றா புலன்கள் திகைக்கின்றா ராஜா கவலைப்படாத அவன் என்ன நம்மளை கூட்டி எப்படி பண்ணுறான் புலன்கள் திகைக்க யான் திகைக்கும் போது அவன்கிட்ட போய் பிரபு என்னுடைய புலன்கள் திகைக்குப்பா நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் அடிவற்றி நிற்கும்போது எனக்கு புலன்கள் திகைக்கும் போது நான் திகைக்கினேப்பா என்ன செய்ய அவர் கூப்பிடுறார். போதை என்று என்னை புரிந்து நோக்கவும் எடா இதெல்லாம் சகஜண்டா உலகத்தில் நீ அதுக்கப்புறம் அதில் போய் மீண்டு விடாது மீண்டும் மீண்டும் அந்த தப்பு செய்யாது தம்பம் அப்படியே மீண்டு விடு. அவர் சொல்கிறாரு இப்படி மாதிரி ஒரு திகச்சங்கே நிற்கிறாரு. அப்போ போதை என்று என்னை புரிந்து நோக்கும் அவனுடைய புரிந்து நோக்கல் மூலமாக நான் அப்படியே படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்தேன். அப்படி படிப்படியாக வளர்ச்சி பெற்று வந்தோன்னு என்னுடைய உடலையும் என்னுடைய உட்கருவிகளையும் அவன் மடைமாற்றம் செய்தான். எப்படி செய்தான் எப்படிப்பட்டவன் மலையே கடலே மலையளவு உயரமானவன்
கடல் அளவு நீள அகலம் காண முடியாது, மலையும் கடல் அளவு நீள அகலம் காண முடியாது. அவன் ஐம்புலன்களார அவன் தந்தானே கண்ணில் வந்து கண்ணார் கடல் காட்டி நாயேனே அவன் அடிக்குள்ளே போட்டுட்டு இருக்கான். அன்னார் அமுதமுமாய் நின்றான் கடல் கண்மொழிக்குள்ளே ஒரு யோகம் இருக்கான். அந்த பயிற்சியை நயனதிக்கு மூலமாக காண்பான். தான் பெற்ற அனுபவத்தை அந்த கண் கொண்டு அப்படியே நோக்குறான். அந்த நோக்கத்தை சொல்கிறாரு, நோக்கு அரிய நோக்கே. அந்த நோக்கம் இவரை என்ன பண்ணுச்சு, நோக்கு அரிய நோக்கே நுணுக்கு அரிய நுண்ணறு. அது எனக்குள்ள என்ன பண்ணிச்சு, அரிய நோக்கத்தையும் உண்மையான உணர்வையும் தந்துச்சு. அந்த உணர்வு எப்படி சொல்லணும், உணர்வு சூழ் கடந்து நின்று உணர்வது ஒரு உணர்வு, அந்த உணர்வு லேசான உணர்வு இல்லை, அது கடந்து நின்று உணரும் உணர்வு. அந்த உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த உணர்வு பெற்றுக்கொண்டு நான் என்ன பண்ணேன், தன்னந்தனியாக நான் ஒரு இடத்துல போய் நிற்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து என்னை வந்து அப்படி தன்னந்தனியாக நிற்கும்போது ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்டு தன்னந்தனியாக இருக்கிறதுனா பொறிப்புலன்களை விட்டு தன்னந்தனியாக இருக்கணும். ஆனால் நான் என்னை என் உடம்பை தன்னந்தனியாக்கிறேன். அப்போ நான் வந்து எனக்கு என்னுடைய ஆற்றாமையை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் நிற்கும்போது இவன் என் அடியான் என்று எல்லாரையும் கூட்டி வச்சுட்டா, இவன் என் அடியவன் தான், இவனை உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க. ஆண்டவன் பார்த்து இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறான், இவன் என் அடியான் என்று. இவனுக்கு எப்போதெல்லாம் திகைப்பும் குழப்பமும் வருகின்றதோ அப்போது நீங்கள் பெற்று அருள் அனுபவத்தை இவருக்கு காட்டுக்கொடுங்க. இவன் என் அடியான் என்று அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்மளும் சரணடைந்தோம்னா கட்டாயம் நம்மை இறைவன் என் அடியான் என்று அறிமுகப்படுத்தி தருவான். அப்படி தந்தால் என்ன நடக்கும் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் அடியவர் கூட்டம் அருள் அனுபவம் அது இதுன்னு பேசியிருந்தார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவர் மீண்டும் அந்த அருள் அனுபவக்குள்ள மூழ்கிட்டார். மூழ்கிய போது நான் இத்தனை நாள் என்னென்னமோ நினச்சி இந்த பெரிய அபிஷேகம் பெரிய ஆராதனை என்னென்னவோ நடத்தினா தான் இறைவனை பிடிக்க முடியும் அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி அந்த நிலை மாறிப்போச்சு. ஏன்னா அவன் எனக்குள்ளேயே இருக்கிறாங்கிறது என்னுள்ளே பரஞ்சோதி. அவன் என்ன பண்ணனா, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனையின் வழியடைத்து எனக்குள்ளே அந்த புலன்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாசல் வழியாக அது போய்கிட்டு இருக்க. அப்போ அந்த வழிகளை எல்லாம் அவன் பண்ணி ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டினான். எப்படி காட்டினான், ஓர அந்த ஐம்புலக்கதவை அந்த ஒன்பது வாசலும் ஒக்க அடைப்பதற்கு ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஒரு வார்த்தை என்னையும் ஒரு வார்த்தையுள் படுத்தினான். ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை என்ன என்ன பண்ணுச்சு, மீண்டும் அந்த அருள் அனுபவ நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. என்ன கூட்டிகிட்டு போயிடுச்சு, கண்கள் இரண்டும் அவன் கலர் கண்டு கழிப்பன ஆகாது. இப்போ இன்னும் கண் வழியை பார்த்தேன், மூக்கு வழியை பார்த்தேன், ஒவ்வொரு உறுப்புகள் வழியாகவும் பார்த்ததை அனுபவித்தவர் இப்போ அந்த மூணு லயத்தில் மூழ்கி போனவனே, கண்கள் இரண்டும் அவன் கலர் கண்டு கழிப்பன ஆகாதே, காரிக யார்கள் தம் வாழ்வினுடைய வாழ்வு கடைப்படும் ஆகாதே, மண்களில் வந்து விரந்திடுமாறு மறந்துடுமாகாதே, மாலரியா அவன் மலப்பாதம் இரண்டு மணங்குதுமாகாதே, அப்போ மீன்களை கூறுவதோர் வேதகம் ஆயிரம் பேசுவதும் ஆகாது, மீன் விலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிரம். வெளி அனுபவம் ஒரு அனுபவம், இந்த உள்நாட்டு பிரதேசம் வழியாக கண்கள் வழியாக உச்சந்தலை வழியாக அந்த அந்த பரவழி அனுபவத்துக்கு போயிட்டுன்னா இது எதுவுமே தேவையில்லைப்பா, நீ உனக்குள்ளே முழுகிக்கலாம். எப்படி அப்போ நீ எவ்வளவு ஆக, பக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயன்ற என்னை பக்தி நெறி அறிவித்து. பக்தி நெறினா என்னம்மா, நம்மளுடைய பந்தங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நெறி தான் பக்தி நெறி. எல்லாரும் பக்தி நெறினவொடனே நீ அப்படி அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, பந்தங்களிலிருந்து விடுதலை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருங்கம்மா. என்னுடைய வினைகள் பல வினைகள் ஏதோ ஒன்று ரெண்டு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது. முன் செய்த ஒய்யர துகள் சின்ன துகள் ஒட்டிகிட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. அவருக்கே ஒரு துகள் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நமக்கு இவ்வளோ மூட்டையால் இருக்கணும் என்ன பாருங்கள். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆயிரம் கோடி காகம் இருந்தாலும் நீ அருள் வீழ்ச்சி என்னும் ஒரு கல்லறி முன் நிற்குமோ, ஒரு கல்லை கொண்டு விட்டால் ஒரு காகம் தான் நான் போவேன், மித்த காகம்லாம் நான் இருப்பேன் சொல்லி ஒரு இடத்துல ஆயிரம் காக்கா இருக்குது. என்ன எதுக்குத்தையா கவலைப்பட்டுருங்க, வேண்டாம். இதை நான் வந்து அடைந்தே தீர்வேன் என்று மிக வைராக்கியத்தோடும் பக்தியோடும் நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு முன் செய்த பொய்யர புகழறுத்து எழுதறு சுடச்சோதியாது. அப்போ நம்ம வந்து சுடச்சோதி ஆக்குவதற்கு பேரண்ட நாயகன் வருவான். ஒரு ஜீவனாக இருந்தாலும் அவன் வந்தே தீர்வான். எந்த ஆளும் நம்ம குருவை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஏழு வயதில் எனக்கு என்னால் அறியா பதம் தந்தான், அது அறியாவே கேட்டேன்.
அது எல்லாரும் பேயினாங்க பிசாசுனாங்க. நான் ஒரு ஒளி கோயிலத்தை பார்த்தேன், அங்கே அடைச்சி விழுந்துருக்குறான், அங்கே சடைச்சி விழுந்துருக்குறான், அங்கே முள்ளு விழுந்தவ செத்துருக்குறான், அவ செத்துருக்கா, இவன் செத்துருக்கா, இப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. நான் 7 வயதில் ஒரு ஒளி கோயிலத்தை பார்த்தேன், அது தினமும் என்னை வந்து பார்த்துச்சு. என்னால் அறியா பதம் தந்தான், நான் அதை அறியாதே கேட்டேன். வளர வளர உன்னால் ஒன்றும் குறைவில்லை. அவனால் எந்த குறையும் வைக்கலை, எனக்கு புரிந்து கொள்வதற்கு ஆற்றல் இல்லை. அது எல்லாருக்கும் அது நடக்கும். எப்போ நடக்கும்னா நம்ம சரணாகதி பண்ணணும், உயிர் இறக்கம் கொண்டோம், அன்பு செய்தோம். எல்லா உயிரையும் நேசிங்க, நமக்கு எது முடியுதோ. 10 பேருக்கு இருந்துச்சா என் மயிறு 5 பேருக்கு குறைஞ்சி சாப்பிடாதுண்ணா, சாப்பிட்டு தான் தீரும். 5 பேருக்கு எடுத்துக்கோ நீ, 5 பேருக்கே ஆளுக்கு அரை பருக்கையாக கொடுத்து 10 பேர் கொடுத்தோம். அந்த இவர் சொல்வார், ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னென்னு பழம்பொருள் போற்றேன். அந்த ஃப்ரிட்ஜு வந்தேன் தான் ஐயா, ஒருத்தருக்காக கொடுக்கணுங்க எண்ணமே வரமாட்டாங்க ஐயா, எல்லாரும் ஒழிச்சு 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 வச்சு உள்ளே வச்சுக்கிறாங்க. அதனால வாங்கிட்டு போகிறவங்களும் ஒன்றும் ஒரு ஈகோ பார்க்க மாட்டாங்க. இந்த தடவை எல்லாருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு இடையில் இவங்க வீட்டில் போய் எதுக்கு வாங்கணும், அந்த ஈகோ வளர்ந்துட்டு. ஆனாலும் அன்பு செலுத்துகிறவங்க எல்லாரும் பழங்கறியாக இருந்தாலும் எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. நமக்கு அன்பு செலுத்த தெரிந்ததானால் பழம்பொருள் போற்றேன் எப்படி கூட திருப்பி வைக்காதீங்கப்பா. அது மட்டுமல்ல, இந்த ஒரு 4 புடவை அடுத்து ஒரு சைக்கிள் வருது எடுத்துட்டோம், இந்த 4 புடவை போதும். ஒரு ஆண்டுக்கு எத்தனை புடவை எடுக்கிறாங்க, ஆடிக்கிழமையில் போய் 10 எடுத்துகிட்டு வராங்க, மாசிக்கிழமையில் போய் 10, எத்தனையாக கட்டுவாங்க எனக்கு புரியவே இல்லை. எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வந்து வேற அம்மா ஆடிக்கிழமையில் எடுத்துருந்துருக்கேன், நல்லா இருக்காங்க, சூப்பர் இருந்தம்மா, ரொம்ப ஜோராக இருக்குது, நான் என்ன பண்ண முடியும், நீ எடுக்காத நான் சொல்ல முடியும். அதை என்ன செய்கிறாங்க தெரியல. பழம்பொருள் போட்டிருந்து நான் எடுத்துக்கலப்பா, நான் கண்டம் பண்ணி யாரேனும் ஒருத்தர் வாசல் நிற்கிறவங்க பட் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க அவர் சொல்கிறாரு, நீ வந்து அங்கேயும் போய் தொண்டு செய்கிறத நீ எப்படி செய்ய அப்படின்னு சொன்னால் நீ போய் செய்ய அப்படின்னு சொல்கிறார். திருமூலர் சொல்கிறாரு, வள்ளல் பெருந்தகை சொல்கிறாரு, போய் கொண்டு கொடுத்துருக்கு, இந்தப்பா வச்சுக்கோ, மனப்பூர்வமாக வச்சுக்கோ, அப்படி கொண்டு கொடுத்துருந்தப்ப பழம்பொருள் போட்டிருக்கேன். ஆர்க்கும் இடுன்னு அவர் இவர் எனக்கு வேண்டப்பட்டேன் அங்கே அங்கே நாங்கள் ஐயோ அங்கே நம்ம ஆளு அங்கே கூப்பிடு கூப்பிடு ஆர்க்கும் இடுவேன் அவர் இவர் என்ன அது மாதிரி நீங்கள் செய்யா. ரொம்ப சுலபமாக சொல்லாங்க ஐயா, நமக்கு என்ன பேர் கிடைக்கும், என்னால் அறியாப்பதம் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறான். நம்ம அறியாமல் விட்டால் கூட அவனுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் அவன் கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறான். பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராகணும்னா நம்மகிட்ட வந்து டார்க்னஸ் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்குது, அதை எங்கனாலும் அதை நினைப்படுத்திக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. எனக்கு இது கூறியது கூறல் குற்றம்னா கூட நான் நினைப்படுத்துகிறேன், மீண்டும் உங்கள்கிட்ட நினைப்படுத்துகிறேன். எந்த டார்க்னஸ் பிரின்சிபிள் படி உங்களுக்குள்ள பேரண்ட நாயகன் ஏதோ ஒரு துளியாவது உள்ளே போயிருந்தால் அந்த ஒரு துளி அளவிற்கு காமமும் குரோதமும் லோபமும் மோகமும் மதமும் ஆசையும் வெளியே வந்திருக்கணுங்கிறாரு. இணையார் உருவடி என் தலைமையை வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்து வந்தேன். இணையார் உருவடி என் தலைமையில் ஆர்மிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது, ஒரு பாத்திரத்தில் நீ தண்ணி வச்சிருக்கிற, அமுக்கப்பட்ட பாத்திரத்தின் கொள்ளளவு தண்ணீர் வெளியேற்றப்பட வேண்டும். இதுதானே லா, பிசிக்கல் லா. இது பூத பௌதிகளாக இது சொல்லுது, நமக்குள்ளே என்ன நடந்தது, பரிணாம வளர்ச்சி நமக்குள்ளே என்னையா நடந்தது, நம்ம சிந்திக்கணும்ல எனக்குள்ளே என்ன நடந்தது. எது வந்தானாலும் லாபமும் வரும் நஷ்டமும் வரும், வாழ்க்கையில் இது சகஜம் தானே. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி சூழ்நிலை வருமா, இருக்காது. எப்போதாவது ஏற்றதாழ்வுன்றது சகஜம். ஏன்னா இவங்களுக்கே வந்து இருவினை ஈடளித்து அப்படிங்கிறாரு. துருவாசனம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அது மட்டுமா, இன்னும் அவர் நிறைய சொல்கிறாரு, கயல்மான் கண்ணிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே. கலத்தல் வந்து கலத்தலுக்கு நாம் தயாராக இருக்கணும். என்ன கலத்தலுக்கு தயாராக இருக்கணும், ஒரு நல்ல காபி, ஃபில்டர் காபி, ஃபில்டர் காபி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு அந்த காபி சிரிக்கிறாங்க, ஒரு அம்மாவுக்கு பிடிச்ச பொருள்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லுவேன், அந்த ஃபில்டர் காபி தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். காபி தூள் கண்ணம் கரையன்னு இருக்குது, இது கூட போய் நான் கலக்கணும் என் தலையெடுத்தானு பால் நினச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஃபில்டர் காபி கிடைக்குமா நமக்கு, சீனி இனிப்பாக இருக்குது. ஏய் நான் வந்து எவ்வளோ தித்திப்பு, நான் போய் இந்த கற்பா கூட போய் சேரணுமா நினச்சா சேருமா, சேராது கண்ணு. அப்போ காபி நமக்கு கிடைக்காதுப்பா, அவையவை தந்தன் குணங்களை இழந்தால் நமக்கு ஒரு நல்ல காபி கிடைக்கும். அதுதான் வந்து மணிவாசகர் சொல்கிறார், கயல் மாண்ட கண்ணிலன் பங்கன் என கலந்து ஆண்டல், கலத்தலுக்கு நீங்கள் தயாராக இருக்க கலந்து நின் அடியாரு வந்திருக்கப்பாரு. நான் போன வாட்டி படித்து படித்து சொன்னேன், விடியாக்காலம் திருவாசகம் சுற்றுவதற்குன்னு அவ்வாட்டில் போயிட்டான்,
இந்த தடவை திருமந்திர வகுப்புக்குன்னு அவபாட்டில் போயிட்டா இப்போ வந்து பெருசாக வந்து இப்படியே நம்ம பேசணும். அவ சூழ்நிலை என்னவோ அந்த உயிர்களுக்கு அனுபவிக்க கொடுத்து வைக்கணும். அது அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் என்னவோ அது எந்த நேரம் விதை போட்டால் நீங்கள் பாருங்க, விவசாயத்தில் மிகப்பெரிய டெக்னாலஜி வச்சுருக்கிறார் அந்த மூங்கில் செடிகள். 6 மாதம் கழிச்சு தான் மூங்கில் முளைக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா வளர்ந்த பிறகு இவ்வளோதான் முதல் முளை வரும், இவ்வளோதான் வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும், நாளன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துடும், அதுக்கடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துடும். மூங்கிலுக்கு மட்டும் 6 மாதம் வெளியவே வராது. அவரை தவறெல்லாம் 3வது நாள் முளை வைக்கும். அதனுடைய முளைக்கும் முன்பு கூடி இதனுடைய முளைக்கும் முன்பு அப்படி நினச்சிக்கோங்களேன். அந்த பேரண்ட நாயகனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு, நாம் வந்து அனுபவப்படுவதற்கு, இவங்கெல்லாம் அவங்க வந்தாங்க அவங்க ஆன்ம வளர்ச்சிக்கு அவங்க என்ன செலவழிக்கணும், விதி வாங்கி வந்திருக்காங்களோ அதை தான் செலவழிக்க முடியும். நான் கூப்பிட்டேம்மா இதை விட்டுட்டு அங்கே போய் யாரோ ஒருத்தர் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னாலும் அவள் பின்னால் போயிட்டான் போட்டோம். அவங்களுக்கு இது உள்வாங்க கொடுத்து வைக்கல. அது மாதிரி நீங்கள் நினைங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர. அதுக்கப்புறம் அந்த சுமையை நீங்கள் சுமக்கும்போது உங்களுடைய மனதுக்குள்ளே ஒரு சலனம் ஏற்படும், உங்கள் மனதுக்குள்ளே ஒரு சலனம் ஏற்படும். இவள் போயிட்டா பார்த்தேன், அந்த சுமையை சுமக்கும்போது உங்கள் உடம்புக்குள்ளே சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நீங்கள் ஆழமாக ஆழமாக வாசியை பயிலும்போது, ஆழமாக ஆழமாக திருமந்திரத்தை உருவாங்கும்போது, ஆழமாக ஆழமாக மிக ஆழமாக திருவாசகத்தை உருவாங்கும்போது உங்களுக்கு அந்த மூச்சினுடைய வேரியேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண தெரியும். அப்போ வந்து கயல்மாண்ட கன்னிதன் பங்கனினை கலந்த ஆண்டலும் அயல்மாண்டு அருவினை சுற்று வினைக்கு காரணமான சுற்றங்கள் நமது எங்கேயோ புறத்திலிருந்து வராமல்ல. என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய மூக்கு என் கூட சுற்றமாக தானே இருக்காது. இந்த அருவினை சுற்றம் என் கூட சுற்றமாக தானையா இருக்கு. அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு, இவைகள் மாண்டு போனோம். ஏமா இவன் செத்து போச்சுன்னா நான் எப்படிமா நடப்பேன்? நீ இத்தனை பேருடைய கண்ணான உங்களை நடத்திட்டு போவான், இத்தனை பேருடைய காலை உங்களை நடத்திட்டு போவான். செத்து போச்சுன்னா என் கண்ணை கொண்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இத்தனை பேருடைய கண்ணை கொண்டு பார்க்குறேன். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனிதளத்து மயல் மாண்டு. இவங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க, இவங்க என்ன நெக்லஸ் போட்டிருக்காங்க தெரியலையே, இவங்க யாருமே முதல்ல தெரியலையே, இரவு பகலாகவே தெரியலையே. அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனிதளத்து மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு. கதை என்ன என்னென்ன கதையெல்லாம் பேசிட்டோம் ஐயா, எத்தனை பேர் கதையெல்லாம் பேசிப்பேன். நினச்சி பாருங்கள், தனிமையில் ஒரு இடத்துல இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து தனிமையில் என்ன ஏக்கா என்ன வந்து 4 நாளைக்கு ஆலய கணக்கா, அடடா நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போராடிச்சு போச்சுப்போ எந்த ஊருக்கு போனேன் அப்படிங்கிறத விட்டுட்டு என்ன திருவாசக சிந்தனை எனக்குள்ள என்னெல்லாம் பண்ணுச்சு, எனக்குள்ள அது என்ன மாற்றத்தை செஞ்சுது, அதை நான் சிந்தனை பண்ண எனக்குள்ள அது பரிணாம வளர்ச்சியை தரணும். நான் வந்து அந்த 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 பதங்கள் வந்து எனக்குள்ள என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடியதை அது உங்களுக்கு செய்யும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடனே இன்னைக்கு ஒரு நாளையில் நம்ம விடுதலை ஆக முடியாது மக்களாக, பல பல பிறவிகளாக தான் விடுதலை. அப்புறம் பல பிற பிறவியாக விடுதலை ஆனதுக்கு எதுக்குமா நான் இந்த இந்த பிறவியில் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, எப்போ இப்போ ஆனா எழுத படித்தா தானப்பா அப்புறம் ஆவணா எழுத படிக்க முடியும், அப்புறம் தானப்பா கூட்டு எழுத்து வாசிக்க முடியும். இப்போ என்ன திடீர்னு நீங்கள் உடனே வந்து பிஹெச்டி பண்ணிட முடியுமா? உங்களுக்கு உள்ள சரணாகதியும் உங்களுக்கு உண்டான வேட்கை எவ்வளவு தீவிரம் இருக்கா இருக்கு. ஒரே நாளையில் அவன் நினச்சான்னா என்ன 1வது வகுப்புல 2வது வகுப்புல தூக்கி தூர போட்டு போயிடணும். ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு 7-8 வயது குழந்தைய தூக்கி இன்னைக்கு இத்தனை பேர் திருவாசகம் சொல்லக்கூடிய இடத்துல அதை கேட்கக்கூடிய இடத்துல தூக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னா இது லேசான கருணையா? உயர்ந்ததன் பரம் பெரும் கருணையினால் அடியார் அடிக்கூட்டி அதிசயம், அடியார் அடிக்கூட்டி அற்புதம். கருணை பரங்கருணை, உயர்ந்த பரங்கருங்கருணை, லேசான கருணையில் பாருங்க. அப்போ உங்களுக்கும் இது நடக்கும். இன்னும் நிறைய இருக்கு அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறதுக்கு. நீங்கள் எல்லாருக்கும் போனேன், நான் போகிற பார்த்துல எல்லோரும் முடிச்சிட்டீங்க. நீங்கள் ஆனாலும் போதும், திருவுருள் கூட்டி வைக்க காலையிலேருந்து நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு அடியார் அடிக்கூட்டி அதிசயத்தை செய்வான், அடியவராகும் பண்பேன். நமக்குள்ள அவள் வரல பார்த்தியா, இவள் வரல பார்த்தியா, அவளுக்கு ஆணவத்தை நம்ம ஆணவத்தை நம்ம குறைச்சிப்போம், நம்ம பேரண்ட நாயகிட்ட சரணாகதி பண்ணிப்போம், நம்ம வாழ்வியல் கோட்பாடம் எடுத்துப்போம். திருவாசகம் எனக்குள் புகுந்தால் எது வெளியேறி இருக்க வேண்டும், 4 பாடல் சொல்கிறார். அந்த 4 பாடலுமே நான் வந்து இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 4 பாடலுமே உங்களுக்கு
ஒரு உதாரண பாடலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த அருள் அனுபவம் உங்களுக்கு சித்தியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் இதுக்குள்ளே வரணும். உங்களுக்கு வாழ்வியல் கோட்பாடாக எதாக இருந்தானாலும் அந்த யோக சிந்தனையிலே எல்லாம் கொடுத்துருக்குறேன். அப்படி எதாக இருந்தேன்னா நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் டைட்டாக இருப்பேன். ஒரு வாரம் கழித்து நீங்கள் ஏன்னா நாளைக்கு முற்றுவதில் ஏற்கனவே நேற்று ஒரு 8 அடியவரை வந்துட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போனாங்களாம். இன்றைக்கி ஒரு 7-8 அடியவர் வந்துட்டு இருக்கிறாங்களாம். நான் வந்த பிறகு பார்த்துட்டு போனோன்னு நான் சொன்னேன், 8-9 மணி ஆகும், நாளைக்கு முற்றுவதற்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதானா இருக்க சொல்லுங்க, அவசரமாக ஊருக்கு போகிறதானா போக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. இறைவன் வந்து உங்கள் எல்லாருக்கும் எல்லா மங்களமும் திருவாசகம் தரும், எல்லாம் தரும் காட்டும். அனைத்துலகம் உடையாய் நல்வன் ரேசர் இல்லை. அந்த நீங்கள் இன்னும் ஒரு பங்களா ரெண்டு பங்களா உலகமே உங்கள் கையில் இல்லை. 228 கோணங்களையும் உங்களுக்கு சொத்தாக ஆக்கித்தருவான், அனைத்துலகம் உடையாக ஆக்கித்தருவான். அந்த அருள் அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நான் பிரார்த்தனை பண்ணி கொண்டு இன்றைக்கு இதோடு விடுதலை பெறுகின்றேன். திருவுருள் கூட்டி வைத்து நம்ம இன்னொரு தடவை சந்திப்போம். சரியா? அழகம்மா பார்வதி பாதையே அப்பறத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மரணிகள் வாழ்க வாழ்க, மாதவூரணிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.